ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சாட்ஸ் வியூ. ஐயோ, பழக்க தோஷத்தில் சாட்ஸ் வியூன்னு சொல்லிட்டுனா சாட்ஸ் விளாக். இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓன் கண்டென்ட்டை தான் நம்ம நிறையா போடுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு, லைக் எப்படின்னா, இந்த காளானே இல்லாமல் எப்படி காளான் சமைப்பது, வீட்டில் இருக்கும் சில பல மூன்று பொருட்களை வைத்து எப்படி சாம்பார் வைப்பது அப்படின்லாம் நிறைய வீடியோஸ் வரும் இல்லையா. அப்படி ஒரு வீடியோ பார்த்தேன். வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் அவன் இல்லாமல் கடாயிலேயே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பிளாக் ஃபாரஸ்ட், அதாவது கருப்பு காடு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2.62 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதில் போய் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆஹா, ஓஹோ, சூப்பர், ஆஹா, ஈஹின்லாம் போட்டிருக்காங்க. நம்மளும் செஞ்சு பார்ப்போம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்ம டேரெக்டாக வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து செய்ய ஆரம்பிப்போம். வாங்க. நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய எவர் சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கேன். ஆனால் இது அடிகனமான பாத்திரம். இது வந்து சாதாரண பாத்திரம் இல்லை. அடி நல்லா தெரியுதா? கனமான பாத்திரம், அடிகனமான பாத்திரம். ஓகேவா? ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பாத்திரம் ஃபுல்லா உள்கூடி நல்லா தடவிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி. நீங்க நெய்க்கு பதில எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நெய் தடவியாச்சு. அதுக்கப்புறமா இதுல கொஞ்சம் போல மைதா தூவிக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்ல மைதா வந்து தூவி, இந்த மாதிரி டேப் பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணணும். இப்போ பாருங்க, மைதா தடவி ரெடி பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக பட்டர் ஷீட் வந்து இதில் போட்டுடலாம். இல்லை இல்லை, இதெல்லாம் வந்து யார் வீட்லையுமே வச்சிருக்க மாட்டாங்க. எங்கள் வீட்லையும் இல்லை, அது நாங்கள் ஸ்கிப் பண்ணிடுறோம். ஓகே, மிக்சிங் பவுல் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம மிக்சிங் பவுல் இது தாங்க நம்ம மிக்சிங் பவுல். ஓகேங்களா? மிக்சிங் பவுலு அவங்க வச்சிருக்கிற மாதிரி இது இல்லை, இது தான் இருக்குது. இதில் ஒரு 200 அளவுக்கு போட சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 1/2 கிலோ. இது இந்த கப்பு எடுக்கிறது கொஞ்சோண்டு எடுத்துருந்தோம், கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 200 கிராம் கண்டிப்பாக. இது கரெக்டாக ஒரு 200 கிராம் இருக்கும். பேக்கிங் பவுடர்லாம் நம்ம வீட்டிலே இருக்குது. இருங்க, நான் செக் பண்ணுறேன். இது பேக்கிங் பவுடர் இது எவ்வளோ சொன்னாங்க? 1 ஸ்பூனா? இது வந்து 1 ஸ்பூன் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருக்கிறது வந்து கொஞ்சம் சின்ன ஸ்பூனு, இதில் பாதி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதில் இந்த ஸ்பூன் போட்டாலே கரெக்டாக இருக்கும். ஓகே, பேக்கிங் பவுடரை கொட்டிட்டோம். அடுத்து இதில் 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடரா? இதெல்லாம் யார் வீட்டில் வச்சுருப்பாங்க? இல்லை, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க. கொக்கோ பவுடர் எங்கள் வீட்டில் இல்லையே. ஐயோ, இவ்வளோ வேலை வேறு நான் பார்த்துட்டேன்னு. இதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், சரி வாங்க கடைக்கு போய் கொக்கோ பவுடர் வாங்கிட்டு வந்துடுவோம். கடைக்கு இருங்க. காத்தி, உங்கள் வீட்டில் கொக்கோ பவுடர் இருக்கா? காத்தி, காத்தி வீட்டில் இருக்குதாங்க. சரி, நம்ம அவங்க வீட்டில் போய் கொக்கோ பவுடர் வாங்கிக்கினு. அப்படியே வீட்டில் வேறு என்னென்ன பொருள் இல்லைன்றதையும் பார்த்து கடையில் வாங்கிட்டு வந்துடுவோம். வரவையில் எல்லாம் போய் வாங்கிட்டு வரலாமா? வாங்க போவோம். காத்தி, இதெல்லாம் அப்படியே போட்டுமே, அப்படியே விட்டு போகலாமா, இல்லை எதாவது மூடி வச்சுட்டு போகலாமா? பள்ளி கிள்ளி வந்துச்சுன்னா? இல்லை இல்லை, ஆமாம், அதுவும் ரைட்டு தான். ஏன்னா அப்போ நீ திறந்து வச்சிட்டீங்க, அதனால நல்லா இல்லைன்னு சொன்னாலும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. சரி ஓகே, நாங்கள் இப்போ இதை மூடி வச்சுட்டு கடைக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுலாம் பிளாக் ஃபாரஸ்ட் உங்களால் சத்தியமாக செய்ய முடியாது. ஏன்னா எல்லோரும் வீட்லையும் இதெல்லாம் இருக்குமான்றது தெரியாது. ஓகேங்களா? கடையில் போய் என்னென்ன சொல்கிறாங்க அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். நீங்களும் வாங்க, என் கூட வாங்க. வாங்க போகலாம், கடைக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு கொக்கோ பவுடரை வந்து எடுக்க போகிறோம். என்னடா இருட்டாயிடுச்சு, சரி இந்த பக்கம் நின்று பேசிட்டு வர. கொக்கோ பவுடரை வாங்கிட்டு அப்புறம் ஒரு சில ஐட்டங்கள்லாம் சொல்லியிருந்தேன். இந்த க்ரீம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த க்ரீம்லாம் எங்கள் வீட்லேயும் இல்லை, கடையில் எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்கணும். தேடி பார்த்துட்டு வாங்கிக்கிட்டு வந்து நம்ம செய்யலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃப்ரெண்டு காத்தி வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே போயிட்டு நம்ம கொக்கோ பவுடர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம நண்பர் காத்தி வந்து அந்த கொக்கோ பவுடரை தேடிக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு அகல பாதாளத்தில் ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று, அந்த என்ன கொக்கோ பவுடர் 2 பாக்ஸ் இருக்கா பார்த்தீங்களா? இவங்க வீட்டில் 2 பாக்ஸ் இருக்குது, நம்ம வீட்டில் ஒன்று கூட இல்லை. அப்புறம் விப்பிங் க்ரீம் சொன்னாங்க அவங்க, ஆனால் இங்கே விப்பிங் பவுடர்னு இருக்குது. சரி எடுத்துன்னு போவோம், இதையும் எடுத்துகிட்டு போவோம். எது யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். க்ரீம் கிடைக்குதான்னு பார்ப்போம். இது என்னது? டைரி வின்டரா? இதெல்லாம் என்னென்னே தெரியல. எதோ வாங்கி வச்சுக்கிறாங்க இவங்க வீட்டில், எதோ வாங்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்மளே பார்த்தது இல்லை. எடுத்துக்கோ ரெண்டுத்தையும், கொக்கோ பவுடர் ரெண்டுத்தையும் எடுத்துக்கோ. அந்த விப்பிங் க்ரீமா உச்ச பவுடரா அது எடுத்துக்கோ. க்ரீம் கிடைக்கலன்னா லாஸ்ட்டாக அதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏதாவது.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திண்டிவனம் மேம்பாலம் பாருங்க. நாலு முட்டை இருக்குது, நான் கடையில வாங்கல, இது வீட்ல இருந்த பொருள் தான். ஓகேங்களா, நாலு முட்டை. இந்த முட்டை நல்லா ஃப்ளஃபியா வரது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இத வந்து ப்ளெண்ட் பண்றதுக்கு அவங்க ப்ளெண்டர் வச்சிருக்காங்க. அந்த ப்ளெண்டர் வந்து நம்ம வீட்ல இல்ல, அதனால நம்ம என்ன ஐடியா பண்ண போறோம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்ல இந்த ப்ளெண்டர்னு ஒன்னு வச்சு சுத்துனாங்கல்ல, அதுவே நம்ம வீட்ல இல்ல. சரி, அதுக்காக நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, ப்ரீத்தியோட ஜோடியாக் மிக்சி எங்கள் வீட்டில் இருக்குது. இதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுது. பெய்டு ப்ரொமோஷன்லன்னு நினைக்காதீங்க. இது வந்து இந்த சப்பாத்தி மாவு அரைக்கிறதுக்கு உண்டான ஒரு மிஷினு. இதில் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நூற்றி 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை. இதை வந்து நல்லா இதை காய வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம இதை நல்லா பவுடர் ஆக்கணும். ஓகேங்களா, அடுத்தது ஓகே, நல்லா பவுடர் ஆயிடுச்சு. முட்டை கூட வந்து நம்ம மறுபடியும் இதை கொட்டி பிளெண்ட் பண்ணணும். சரி, வெண்ணிலா எசன்ஸ் வந்து நம்ம சேர்க்கணும். ஓகேங்களா, வெண்ணிலா எசன்ஸ் வந்து எங்கள் வீட்லேயே இருக்குது. ஃப்ரிட்ஜை தரேன் இதுதான் எங்கள் ஃப்ரிட்ஜு டூரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நான் இந்த வெண்ணிலா எசன்ஸ் உங்ககிட்ட காமிச்சேனான்னு தெரியல, இப்போ காமிக்கிறேன். இதுதான் வந்து வெண்ணிலா எசன்ஸ், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து எங்கள் வீட்டிலே இருக்குது. இதை வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடணும் அப்படின்னாங்க. வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நம்ம மறுபடியும் பிளெண்ட் பண்ணணுமா. ஒரு 100 ml அளவுக்கு ஃபேவர்லெஸ் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றியாச்சு. இதையும் போட்டு இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணணும்.
அடுத்தது நம்ம ஆல்ரெடி இந்த கலந்து வச்சுருக்க இந்த கொக்கோ பவுடர் மைதா மாவு இருக்கு இல்லையா, இதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணணுமா. இன்னும் பவுடர் கொஞ்சம் ஈரத்தை ஒட்டிக்கிச்சு மக்களை. இதை வந்து ஒரே பக்கமாக நம்ம வந்து பிளெண்ட் பண்ணணும். இப்படி பண்ணனா இப்போ வந்து நான் ரைட்டில் பண்ணுறேன் இல்லையா, அதே போல் ரைட்லேயே தான் பண்ணணும். லாஸ்ட் வரலையும் லெஃப்ட்டுக்கு மாறக்கூடாது. அவங்க சொன்ன மாதிரி அழகாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வரலையும் வந்து அவங்க எப்படி சொன்னாங்களோ அந்த பக்கம் அப்படியே வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம நெய் தடவி வச்சிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம இதை ஊற்றணும். அதனால இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு தெரியுதா, அவங்க சொன்ன மாதிரி ஏர் பபிள்ஸ்லாம் இருக்குது இதில். அதனால வந்து இப்படி நம்ம எவ்வளோ தட்டணுமோ தட்டி அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வர வச்சுருவோம் வெளியில். ஓகேங்களா? ஓகே, அவங்க சொன்ன மாதிரி ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை ஐ ஃபேமில் வச்சு மூடி வைப்போம். என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இதை வச்சிடலாம் உள்ளார முன்னாடி வச்சு தான் வைக்கிறாங்க. இதை வச்சுக்கலாம், வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அது வந்து இது ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேறு கரெக்டாக உட்காரல இது. சரி, வேறு தட்டு, வேறு தட்டு. ஆ, இது இது பர்ஃபெக்டாக இருக்குது. அவங்க விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணாங்க, நம்மக்கிட்ட க்ரீம் கிடைக்கல. கிடைக்கல இல்லை, காய்ச்சிட்டு இருந்த பவுடர் இருந்ததுனால இதுலேயே வந்து எடுத்துன்னு வந்துட்டோம். இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இது பவுடர் வந்து க்ரீம் ஆகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம வந்து இந்த பவுடர் எப்போ க்ரீம் ஆக்கிடலாம், மில்க் இல்லைன்னா தண்ணியிலே ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம் சுட தண்ணியில் வச்சு அப்படின்னாங்க. நம்ம மில்க் ஆல்ரெடி கொதிக்க வச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து இதை போட்டு நம்ம க்ரீம் ஆக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகேங்களா? இது சூடு வச்சு அடுத்தது நம்ம கேக்குக்கு உண்டான இந்த இது ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து உள்ளே வைப்போம். எப்படி வைக்க போகிறோன்னு தான் தெரியல, கையில் சுட்டுக்காப்ப. ஐயோ, எப்படி வச்சாலும் கையில் சுடும் போல இருக்கு கத்தி. நம்மக்கிட்ட இடிக்கு வேற இல்லையே. இது இதை ட்ரை பண்ணி பார்க்குமா? ஐயோ, சொன்ன மாதிரியே கையில் லைட்டாக சுட்டுருச்சு. சரி ஓகே, ஆ வச்சாச்சு. அப்பா, அவங்க வச்ச மாதிரியே உரல் ஒன்று எங்கள் வீட்லேயே இருக்குதுப்பா. இப்போ வந்து நம்ம இதை லோ ஃப்ளேமில் வைக்கலாம். என்னடா இது, இப்படி கீழே குஞ்சு ஆராய்ச்சி பண்ணுறான்னு நினைக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சா எங்கள் வீட்டு அடுப்பு நின்றுடும், அதனால் வந்து பார்த்து தான் வைக்கணும். சரி ஓகே, ஒரு வழியாக வச்சாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் இது இருக்கட்டும். மணி என்ன ஆகுது பாருங்க கத்தி, டைம் அப்படியே சொல்லுல. 1 நிமிஷம், 8:14 ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம போட்ட அந்த க்ரீமை வந்து பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த க்ரீம் பக்குவத்துக்கு வரதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட வச்சு அரைன்னு அரைச்சோம். இருந்தாலும் வந்து அது அந்த க்ரீமான ஒரு பக்குவத்துக்கு வரவே இல்லை, ஒரு மைனஸ் சாஸ் மாதிரி தான் இருந்தது லாஸ்ட் வரைக்குமே. இதுக்கு மேலே இது வேலைக்கு ஆகாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இந்த கேக்கு வந்து கேக்கு பக்குவத்துக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆச்சு. 1/4 மணி நேரமாக வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சோம். அது வரலையும் 2 வாட்டி செக் பண்ணி பார்த்தோம், வேகவே இல்லை. 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து கரெக்டான ஒரு பக்குவத்துக்கே வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக தட்டில் வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னடா இது இப்படி பண்ணிகிட்ருக்கிறான்னு நினைக்காதீங்க. அந்த க்ரீமை வந்து நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், எவ்வளோ வாட்டி பிளெண்ட் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக ட்ரை பண்ணேன். அது அந்த க்ரீமான ஒரு பக்குவத்துக்கு வரவே இல்லை லாஸ்ட் வரலையும், மைனஸ் சாஸ் மாதிரியாக தான் இருந்தது. இதுக்கு மேலே வேலைக்கே ஆகாதரா அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதனால் அப்படியே வச்சு கேக்கை ரெடி பண்ண போகிறோம். பார்த்து கண்டு கழியுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, துருவி வச்ச அந்த சாக்லேட்டை மழை சாரல் மாதிரி தெளிக்க சொன்னாங்க. அப்படியே துருவி வச்ச சாக்லேட்டை தூவி கொண்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணி சூப்பரான ஒரு கேக்காக கொண்டு வரேன்றதை மட்டும் பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இது மாதிரி விஷயங்களை பார்த்து நான் நிறைய ஏமாந்துருக்கேன். வீட்டில் இருக்கும் சில பொருட்களை வைத்து எப்படி ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டாக நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய வீடியோஸை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து அந்த கமெண்ட்ஸை போய் பார்க்கலாம். கமெண்ட்ஸில் உண்மையாலுமே அவங்களாம் பண்ணுவாங்களா இல்லை நமக்கு தான் அது பண்ண தெரியலையா அப்படின்னு தெரியல. எத்தனை பேர் இது மாதிரி ட்ரை பண்ணி சொதப்பியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் இது வரலையும் பண்ணதில் ஒரு சிலது நல்லாவே வந்திருக்கு, ஓகேங்களா? அதாவது நல்ல டிப்ஸ் கொடுத்தா பரவாயில்ல. வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு நம்ம பிளாக் ஃபாரஸ்ட்டே வீட்டில் செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஒரு பொருள் கூட வீட்டில் இல்லைங்க. வீட்டில் மட்டும் இல்லை, ஒரு நார்மலாக ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களாலாம் இந்த அந்த பொருள்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். முடிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா 9:55 அந்த பவுடர் எடுத்துன்னு வர்றதுக்கு காத்தி வீட்டுக்கு போனோம். நடுவில் அப்புறம் சாக்லேட் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருந்தோம். இதெல்லாம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கும்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் மச்சு நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு, சாரி, அந்த கேக்கு ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதோட நிற்கலை. இதுக்கான செலவு வந்து நான் சொல்கிறேன், நீங்களே வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மைதா மாவு வந்து 200 கிராம் தான் இருக்க சொன்னாங்க. இது வந்து 1 கிலோ 1/2 கிலோ வந்து எவ்வளோ போட்டிருக்குன்னா 30 ரூபா போட்டிருக்கு. 1/2 கிலோ வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 15 ரூபான்னு வச்சுக்கோங்க. 15. சாக்கோ பவுடர் இந்த சாக்கோ பவுடரோட விலை வந்து 60 ரூபா போட்டிருக்காங்க, ஓகேங்களா? இந்த பவுடர் ஃபுல்லாக கொட்டுற மாதிரி இருந்தது, கொஞ்சம் தான் லைட்டாக பேலன்ஸ் இருந்தது. அடுத்தது இந்த வைப்பிங் க்ரீம், இந்த விப்பிங் க்ரீம் வந்து பவுடர் தான் அவங்க வீட்டில் இருந்ததுனால எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் வந்து க்ரீம் தேடி பார்த்தேன், கிடைக்கல. க்ரீம் வாங்கணும்னா நான் வந்து உள்ளே போகணும், சரி மறுபடியும் எங்கே அவ்வளோ தூரம் போகிறது, இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ட்ரை பண்ணேன். இதனோட விலை பார்த்தீங்கன்னா இது ஒரு 60 ரூபா. ஃபோக்கஸ் ஆயிடுச்சா? தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு? ஆ, ஓகே, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா வருது இது. அப்புறம் சாக்லேட், அவங்க வந்து டார்க் சாக்லேட் வச்சுருந்தாங்க கையில், அமுல் பிராண்ட் வச்சுருந்தாங்க டார்க் சாக்லேட்டு. அதனோட ரேட்டு வந்து ரொம்ப அதிகம். நான் போயிட்டு டெய்ரி மில்கில் வாங்கிட்டு வந்தேன். இந்த டெய்ரி மில்கோட சாக்லேட் எவ்வளோ தெரியுமா? இங்கே தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இந்த டெய்ரி மில்கோட சாக்லேட் வந்து 100 ரூபா வருது. நான் 2 சாக்லேட் வந்து வாங்கிட்டு வந்தேன், ஆனால் ஒன்று தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா அந்த க்ரீம்லேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு கேக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்றது. ஆனால் அந்த கேக்கு சொன்னேன் இல்லையா, கேக்கு வந்து நல்லாவே இருந்தது. அந்த கேக்கில் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது, உள்ளே செஞ்ச கேக், ஓகேங்களா? மற்றபடி அந்த க்ரீம் வந்து ஒரு வேளை நல்லா சூப்பராக வந்துருந்தது அப்படின்னாலும் கூட இதனோட ரேட்லாம் கணக்கு பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் ஒரு 100 ml வந்து அந்த ஆயில் ஊற்றணும், சன்ஃப்ளவர் ஆயில் ஒன்று ஊற்றினேன். அப்புறம் 150 கிராம் வந்து சுகர் எடுத்து பவுடராக அரைச்சோம். கேஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்க 20 நிமிஷம் சொன்னாங்க, ஆனால் 40 நிமிஷத்துக்கு மேலே ஓடி இருந்தது. 1/4 மணி நேரம் வந்து நாங்கள் கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் அந்த விப்பிங் க்ரீம் பவுடர் இருக்குல்ல, அதை வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு எனக்கு தெரியல. நான் அதை செக் பண்ணவும் இல்லை. நான் மாட்டு என்ன பண்ண, சரி பாலில் கலந்து அதை அரைச்சா வந்துடும் போல் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு நான் பண்ணேன். ஏன்னா அவங்க அந்த டீட்டெயில் அதில் கொடுக்கல. அப்படி பண்ணி பார்த்தோம், க்ரீமாக வரல, மைனஸ் சாஸ் மாதிரி தான் வந்தது. அது ஒரு மேபி எங்கள் மேலேயே தப்பாகவும் கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த க்ரீம் கரெக்டாக வந்திருந்தாலும் கூட இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு இந்த கேக் மிஞ்சி போனால் என்ன 1 கிலோவுக்கு கம்மியாக தான் வரும், அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதிகபட்சம் வந்து 1/4 கிலோ அது மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களா. 1/4 கிலோவுக்கு நம்ம செலவு பண்ணுற கணக்கு பார்த்தாலே 300 ரூபாய்க்கு மேலே போகுது. ஒரு 3 மணி நேரம் வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடையில் வாங்குற அளவுக்கு டேஸ்ட்டு கண்டிப்பாக வராது. எப்படி பண்ணாலும் கடையில் வாங்குற அளவுக்கு டேஸ்ட்டு வராது. இவ்வளோ விஷயங்கள் பண்ணி நம்ம ஒரு 300 ரூபா 400 ரூபா செலவு பண்ணி இவ்வளோ வேலைகள் செய்து அந்த கேக்கு நல்லா இல்லாமல் போய் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களே தவிர, பீட்ரு இருக்கு இல்லையா, அந்த பீட்ரு கூட இங்கே நிறைய பேர் வீட்டில் இல்லை. எலக்ட்ரிக்கல் பீட்ரு வந்து யார் வீட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் பெரும்பாலான வீட்டில். அப்புறம் எந்த நினப்பில் இவங்க வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்து பிளாக் ஃபாரஸ்ட் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் அதில் கமெண்ட்ஸ் நிறையா போடுறாங்க. இவங்களாம் செஞ்சு பார்த்துட்டு உண்மையிலுமே போடுறாங்களா இல்லை நல்லா இருக்குது பார்க்கக்குள்ள அதில் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி போடுறாங்களா அப்படின்ற விஷயம் தெரியல. சரி, மீண்டும் இது போலே வந்து நிறையா விளாக்ஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி அனுபவம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ்.